என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்னைக்கு ஸ்பைசி பாட்டில் நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரெட் காய்கறி பொடிமாஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற இந்த டிஷ்ஷை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இன்னைக்கு நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம இந்த மாதிரி கியூப் கியூபா கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதா எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, எல்லா பிரெட் ஸ்லைசஸையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம காய்கறி எல்லாத்தையும் வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப அடுப்புல ஒரு பேன் வச்சாச்சு. இதுல 1 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்ப எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிடலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 1/6 பல்லு பூண்டையும் குட்டியா கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இது வெங்காயம் போட்டு நல்லா சாஃப்டா வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் போட்டு வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிடலாம். அடுத்து குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிடலாம். இதுக்கு வதங்குறப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் போல மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ பாருங்க, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸுக்கு குக் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, இது 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சுருளை வதங்கிடுச்சு. நம்ம எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால இது 5 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் 2 முட்டை இதில் உடச்சி விட்டுக்கலாம். வெஜிடேரியன்னா நம்ம முட்டை இதில் அவாய்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். முட்டையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச இந்த பிரெட்டை இதில் சேர்த்துடலாம். கூடவே நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் மேலால் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. 2-3 நிமிஷத்துக்கு நம்ம இதை கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த பிரெட் வந்து எண்ணெய் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சாஃப்ட் ஆகிடும். அது வரைக்கும் நம்ம இதை கிளறி விட்டுடலாம் 3 மினிட்ஸுக்கு. அவ்வளோதான், பாருங்க இந்த பிரெட் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மசாலா எல்லாம் அப்சர்வ் பண்ணி நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குயிக்கான டெலிஷியஸான பிரெட் காய்கறி பொடிமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ டின்னராகவோ எதுக்கு வேணாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ், முட்டை எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் நீங்கள் ஒயிட் பிரெட்டுக்கு பதில் ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.